சென்னை தியாகராயர் நகர் மேட்லி சுரங்கப்பாதையில் வெள்ளம் சூழ்ந்திருந்த நிலையில் தற்போது அவற்றை வெளியேற்றும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, தற்பொழுது தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகளில் எவ்வளவு பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை மற்றும் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து 4 நாட்களுக்கு அந்த கனமழை எச்சரிக்கை என்பது விடப்பட்டிருந்தது. குறிப்பாக நாளைய தினம் ரெட் அலர்ட் என்பது சென்னைக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் இன்று காலையிலிருந்தே பெய்த அந்த கனமழையின் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய 21 சுரங்கப்பாதைகளில் 8 சுரங்கப்பாதைகள் மழை நீரால் சூழ்ந்து முழுவதுமாக போக்குவரத்துக்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சென்னையின் முக்கிய சுரங்கப்பாதையாக விளங்கும் மேட்லி சுரங்கப்பாதை, இங்கு இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருந்து வரக்கூடிய நீரினால் அந்த சுரங்கப்பாதை என்பது முழுவதுமாக மழை நீரால் சூழ்ந்து இந்த போக்குவரத்துக்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. இன்று நண்பகல் 12 மணி அளவில் இந்த மேட்லி சுரங்கப்பாதை முழுவதுமாக மழை நீரால் சூழ்ந்து இருசக்கர வாகனம் முதல் கனரக வாகனங்கள் வரை எதுவுமே செல்ல முடியாத அளவில் அந்த மேகி சுரங்கப்பாதைக்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொடர்ந்து மாநகராட்சி பணியாளர்கள் இந்த மழை நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக இன்று மாலை 6 மணி அளவில் 6 அடி வரை இந்த மழை நீர் என்பது அங்கே சுரங்கப்பாதைக்குள் சூழ்ந்திருந்த நிலையில் தற்பொழுது தொடர்ந்து அந்த 100 HP மோட்டார் மூலமாக பம்ப்செட் மூலமாக அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அந்த பணியின் காரணமாக தற்போது 2 அடி ஆக அந்த மழை நீர் என்பது குறைந்திருக்கிறது. தொடர்ந்து பணியாளர்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4க்கும் மேற்பட்ட அந்த சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் இந்த மழை நீரை வெளியேற்றும் பணியில் தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறார்கள். பகலிரவாக இந்த மாநகராட்சி பணியாளர்கள் அந்த மழை நீரை வெளியேற்றும் பணியில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். அடுத்து மழை என்பது அடுத்த ஒரு மணி நேரத்தில் பெய்யாவிடில் இந்த மழை நீர் முழுவதுமாக வெளியேற்றப்படும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த, அதாவது தியாகராய நகரின் முக்கிய சுரங்கப்பாதையாக விளங்கும் இந்த மேட்லி சுரங்கப்பாதை தியாகராய நகரிலிருந்து அசோக் நகருக்கு ஒரு முக்கிய இணைப்பாக கருதப்படுகிறது. இதன் வழியாகவே அந்த பொது போக்குவரத்திலிருந்து அனைவரும் பயணிப்பர். இந்த நிலையில் இன்று நண்பகல் அந்த பெய்த கனமழையின் காரணமாக இந்த சுரங்கப்பாதை என்பது மூடப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த ஒரு 6 அடிக்கு 6 வரை இந்த மழை நீரால் சூழப்பட்டிருந்த இந்த மேட்லி சுரங்கப்பாதை 2 அடியாக, அதாவது முழங்கால் கீழ் வரை 2 அடியாக இந்த மழை நீர் என்பது குறைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த 100 HP மோட்டர் மூலியமாக சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் இந்த மழை நீரை தொடர்ந்து வெளியேற்றி வருகின்றனர். இதன் மூலம் வெகு விரைவில் இந்த மழை நீர் என்பது வெளியேற்றப்பட்டு மழை இருக்கும் பட்சத்தில் இங்கு அதிகாலை போக்குவரத்து சீராக இந்த மேட்லி சுரங்கப்பாதையில் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.